வணக்கம் மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கட்பேறு அதிகாரம் 7:4 திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமுதத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், April 27 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ் மகால். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். முகலாய பேரரசின் தலைவர் ஷாஜகான் மனைவி மும்தாஜ் ஆவார். இவர் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் அவர் மனைவி நினைவாக கட்டப்பட்டது. இது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, பி சதாசிவம். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்தியாவின் 40th தலைமை நீதிபதியாக பணியாற்றிய ஒரு இந்திய நீதிபதி. இவர் 2013 முதல் 2014 வரை பதவி வகித்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரண்ராஜ். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்களையும் பணியாற்றியிருக்கிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடிமுழப்பு சுரேஷ். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு முன்னாள் அரசு ஊழியர், அது மட்டுமின்றி அரசியல்வாதியும் ஆவார். மேலும் 14th ஆந்திர பிரதேச சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹரிஷ் ராவத். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். அது மட்டுமின்றி 2014 முதல் 2017 வரை முதல்வராக இருந்திருக்கிறார். மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, லால் ஸ்ரீராம். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய தொழிலதிபர், அது மட்டுமின்றி பரோபகாராவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும் சொல்லி ஆகணும். நாளைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.